இப்படி பாருங்க, ரெண்டு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பாகுறது. நல்லா சாஃப்டா அதிரசம் செய்யறதுக்கு இப்ப நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது மாவு பச்சரிசி, 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நீங்க கிராம் கணக்கோட நீங்க ஆளுக்கு கணக்கு வச்சுக்கோங்க, இல்ல டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க எதுல அளக்குறீங்களோ அதை வந்து வெள்ளத்துக்கும் கணக்கா வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு தவா ஃபுல்லா நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஊறின பச்சரிசி இது. இதை வந்து நீங்க வந்து டவல்ல போட்டு காய வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃபேன் காத்துல போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதுல வந்து அரிசியை கொட்டிடுங்க, தண்ணி எல்லாம் கீழே போயிடும். இல்ல அப்படின்னா நீங்க சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு தட்டை போட்டு நீங்க வடிச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமா, அவ்வளவுதான். மத்தபடி அரிசி காஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல அரிசி எல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம மில்லுக்கு போய் தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு போட்டாலுமே, 2 தவா 3 தவா 4 தவா எவ்வளவு போட்டாலுமே நீங்க வந்து வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு போட்டு நீங்க எடுத்துக்கலாம். மில்லுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கணும் அவசியம், ஈர அரிசி எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நைஸ் பவுடரா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு நீங்க ஜல்லிச்சுக்கோங்க. ரொம்ப குறக்குறன் இருந்துச்சுன்னா அதிரசம் வந்து சாஃப்டா இருக்காது இல்லையா, அதனால நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அரைக்கும் போதே நம்ம இதுல வந்து ஏலக்காவும் சுக்கவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1-2 திப்பி திப்பியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாயில படாது இல்லையா, அதனால அதையும் நீங்க வந்து அரைச்சிட்டு அதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து மாவை ஜலிச்சு வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு எப்படி ரெடி பண்ண போறோம்னா குக்கர்ல தான் ரெடி பண்ண போறோம். இது வந்து பாகு பிடிக்க, அதிரசத்துக்கு பாகு பிடிக்க தெரியாதவங்க ரொம்பவே ஈஸியா அதிரசம் செஞ்சிடலாங்க. இப்ப நம்ம வெள்ளத்தை வந்து எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படின்றத பாக்கலாம். நீங்க எந்த அளக்குல வந்து அளக்குறீங்களோ அதுக்கு வந்து 1/4 பங்கு இருக்கணும். 1 பங்குக்கு 1/4 பங்கு அரிசி 1 பங்கு எடுத்திருக்கேன், 1/4 பங்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன். வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு அளவு எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டா வரும். ஓகே, இப்ப எடுத்துட்டு ஒரு குக்கர்ல இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகு கரெக்டான பதத்துல வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் வந்து செம சூப்பரா சாஃப்டா வரும். அடுத்து வந்து இப்ப போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டா 2 விசில் விடுங்க. இது பாருங்க, 2 விசில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பாகு ரெடி ஆயிருக்குன்னு. இதுதான் பதம். நீங்க சாதாரணமா பாகு கிண்டும் போதும் இந்த பதத்துலதான் நம்ம வந்து கரெக்டா எடுப்போம் இல்லையா, அதே பதத்துக்கு நீங்க 2 விசில் விட்டோன்னு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா பாகு பிடிச்சாச்சுங்க. போட்டு கிண்டணும், பத தண்ணியில போட்டு போட்டு பார்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க இந்த மாதிரி நீங்க பாகு பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பாகு வந்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அந்த குக்கர்லயே நம்ம ஜலிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளத்தை ஊத்தி வெள்ளப்பாகத்தை ஊத்தி அதிரசமாவை கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனாதான். நீங்க அதுல அப்படியே போட்டீங்கன்னா ரொம்ப தொரத்தொரன்னு மாவு போயிருச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் சரியா வராது. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு செய்துக்கோங்க. இப்ப பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் ஆறுச்சின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துல வரும். நீங்க கிண்டும் போதே ரொம்ப கெட்டியா கிண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுன பிறகும் ரொம்பவே ஹார்டா இருக்கும் மாவு. அப்ப வந்து உங்களுக்கு அதிரசமும் ஹார்டா போயிடும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு தான் மிச்சமா இருக்கு. இதை நீங்க டீ போடும்போது கூட இந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓரமா எடுத்து வச்சிருங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க மாவு எப்படி வந்துருச்சு அப்படின்னு பாருங்க, கரெக்டான பதத்துல இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு பால் கவர் எடுத்துட்டு அதுல நெய்யை தடவிட்டு, நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி தட்டி நீங்க அதிரசம் சூப்பரா செய்து எடுத்துடலாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் அதிரசம் வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலேயே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கூட பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு, ஒரு ஏதாவது 2 கரண்டியை வச்சு நீங்க அமுக்குனீங்கன்னா எண்ணெயெல்லாம் வடி கீழே வடிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் செய்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரான தீபாவளிக்கு ப்ரீப்ரிப்ரேஷனா நம்ம அதிரசம் செய்திருக்கோம். கொஞ்சமா இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க, ஈஸியா செஞ்சிடலாங்க. நமக்கு அதிரசம் செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு